உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். துன்பமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி கலங்கி இன்றைய நாள் எப்படி கழியப்போகிறதோ என்று நினைத்து யாரை கண்டு இது பற்றி பேசலாம் என்று எமக்குள்ளேயே நாம் எம்மை கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ மக்கள் அனைவரும் இந்த துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த சைவ மக்களுக்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை சைவ மக்கள் உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வியல் உலக மக்களையே வியந்து பார்க்க வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. அவ்வாறு எங்களை வழி நடத்துகின்ற அந்த சைவத்தை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்குத்தான் சேக்கலாருடைய பெரிய புராணம் எங்களுக்கு ஒரு கருவி நூலாக கையிலே இருக்கின்றது. பெரிய புராணத்திலே பேசப்பட்டிருக்கின்ற அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை மீள நினைத்து பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான காலகட்டங்களும் அங்கே பதிவாகி இருப்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த வகையிலேதான் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு இன்று நாம் அனுபவிக்கின்ற காலகட்டத்திலே நமக்கு பல செய்திகளை சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செப்பனிடலாம் என்று வழிகாட்டுகின்றது. அவருடைய வரலாறு கதையாக நாம் பார்க்கின்ற அந்த நிலைக்கு அப்பால் அந்த கதையிலே நடந்த நிகழ்வுகள், அது நடந்தபோது அந்த திருப்பங்கள் எவ்வாறு ஏற்பட்டன, அந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்களை அவர்கள் எவ்வாறு தாங்கி கொண்டு இன்னுமொரு செல்நறையிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்ற போதுதான் வழி இருப்பது தெளிவாக புலப்படுகின்றது. நாவுக்கரசருடைய வாழ்க்கையிலே பெற்றோருடைய இழப்பு, தன்னுடைய தமக்கையாருக்கு என்று பேசி வைத்த மணமகனின் இழப்பு, இந்த மூன்றும் சிறு குழந்தையாக இருந்து சற்று பராயமடைந்த வளர்ச்சில்லையில் இருந்ததனால் தெளிவாக தெரியாவிட்டாலும், ஆனால் தமக்கை தன்னை பிரியக்கூடாது என்கின்ற அந்த நினைப்போடு இருக்கின்ற ஒரு பருவம், அதனாலே திலகவதியாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த குழந்தை யார் மற்றவனா ஆகக்கூடாது என்று அந்த கொடை மனத்தோடு பெற்றோருக்கு பதிலாக இவனை தான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அங்கே தான் முதற் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததன் அந்த விளக்கமான உண்மை எங்களுக்கு தெரிகின்றது. தான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தோடு தன்னுடைய தம்பியை தன்னுடைய குழந்தையாக வளர்க்க வேண்டுமென்று அவர் எண்ணுகின்றார். அந்த வளர்ச்சிக்காக அவர் தன்னுடைய பெற்றோர் கற்பித்த அந்த சமய வாழ்க்கை வாழ்வியலை தொடர்வதற்கு தன்னுடைய தம்பியை துணையாக கொள்கிறார். தந்தையார் செய்த அறைச்சாலைகள் அமைத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், எல்லோருக்கும் உணவளித்தல், சோலைகளை அமைத்தல், குழம்பைத்தல் என்று பல்வேறு தொண்டுகளை எல்லோருக்கும் செய்கின்ற ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தொடங்குகிறார். இங்கே குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், திலகவதியாருடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த மறு ஒழித்த இளம் பறையாக மருள் நீக்கியார் அவருக்கு தெரிகின்றார். என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளுகின்ற நிலை நினைப்போடு இருந்தபோதுதான் இந்த மருள் நீக்கியார் வந்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை காட்டியிருக்கிறார். அவரை வளர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்த அந்த வளமான வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் என்று ஒரு குறிப்பாக சொன்னது போல தெரிகின்றது. அந்த எண்ணத்தினாலே தொடரும் துன்பத்தை கூட நாங்கள் வென்றுவிடலாம் என்று திலகவதியார் எண்ணிய எண்ணம் இன்றைக்கு எமக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கின்றது. நம்பிக்கை இழந்த தம்பி கூறிய அந்த அறிவுரை, அவன் முதலில் நம்பிக்கை இழந்தான், பெற்றோர் இல்லையே என்று அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய கவலையை மறைத்துவிட்டு நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அறிவுரை, அதை சமயம் சார்ந்த அறிவுரையாக அவர் மாற்றினார். அந்த காலத்திலே பெண்களுக்கு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்களை மூலையோடு இருத்திவிட்ட காலமாக கொள்ளப்படுகின்றது. ஆனால் திலகவதியார் அந்த வாழ்வியலை மாற்றி தன்னை வழிபாட்டிலே முழுமையாக இணைத்து கொண்டு வாழத் தொடங்குகிறார். ஆனால் வளர்கின்ற மருள் நீக்கியாருக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட ஒரு புறச்சூழல் கவர்ச்சியாக தெரிகின்றது. இந்த கோவில் வாழ்க்கை, இந்த கோவில் தொண்டு, அதற்கும் அப்பால் கல்வியிலே மேம்பாடு அடைய வேண்டும், எல்லாவற்றையும் பற்றி அறிய வேண்டும், இந்த திருவாமூரை விட்டு வெளியே சென்று பல விடயங்களை நான் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தலைப்படுகின்றது. இந்த எண்ணம் பெரிய புராணத்திலே சேக்கலார் மிக அழகாக சொல்லுகிறார்.
ஒரு கிராமத்து வாழ்க்கையிலிருந்து ஒரு நாகரிகமான பட்டண வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இளமையினுடைய ஈர்ப்பு. இது இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த ஊருக்குள்ளேருந்து எதை செய்ய முடியும்? நான் எப்படியாவது ஒரு தலைநகர் போன்ற இடத்துக்கு சென்று என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இளம் தலைமுறைகள் எங்களிடையே இருக்கிறார்கள். அவ்வாறு இளம் தலைமுறைகள் நினைக்கின்ற போது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கவர்ச்சியாக தெரிகிறது. எப்பாடுபட்டாவது அங்கே போக வேண்டும். அது இன்னும் இந்த எங்களுடைய வாழ்க்கை ஊரை தாண்டி நாட்டை தாண்டி நாடு கடந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை தந்துவிட்டது. அந்த வகையிலே தான் மருள் நீக்கியாரும் அந்த காலத்திலே பாடலி புத்திரம் என்கின்ற ஊருக்கு சென்று தான் கற்க வேண்டும் என்று நினைத்து புறப்படுகிறார். திலகவதியார் அதை தடுக்கவில்லை. ஏனென்றால் இவன் பலவற்றை அறிய வேண்டும் என்று நினைக்கிறான். என் வாழ்க்கையில் சைவ வாழ்க்கையிலே ஊறி போய் அதிலே உறுதியாக நிற்கின்றவன் போய் விரட்டுக்கும் என்று தான் நினைக்கிறான். ஆனால் பாடலிபுத்திரம் சென்ற மருள் நீக்கியாருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபாடு அடைகின்றது. அங்கே வீடறியும் சமயநெறி என்று இன்னொரு சமயநெறி இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அவர் வாழ்ந்த சூழல் சைவம் ஒரு வாழ்வியல் என்ற அந்த கருத்தை மாற்றி வீடு பேறு அடைவதற்கு ஒரு சமயம் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்றது. சமண சமயத்தை சார்ந்தால் வீடு பேறு என்கின்ற உறுதியான அந்த நிலையை பெறலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பெறுகின்றார். அதனாலே அந்த சமண நூல்களை கற்று அதிலே மேம்பாடு அடைந்து அந்த கருத்துக்களை மீள எடுத்துரைக்கின்ற வல்லமையை பெற்று சமணர்களாலே தருமசேனர் என்கின்ற ஒரு சிறப்பு பட்டத்தை பெற்று ஒரு அறிவாளன் என்கின்ற நிலையிலே வாழ்க்கையை தொடர்கிறார். இந்த வாழ்க்கை அவர் முன்னர் வாழ்ந்த அந்த சமய வாழ்க்கை அந்த தொண்டு வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையாக அவருக்கு தெரிகின்றது. அதனாலே திலகவதியாரை மறந்து தான் வாழ்ந்த சைவ வாழ்வியலை மறந்து பாடலிபுரத்திலே தங்கிவிடுகின்றார். சமணர்களோடு இணைந்து வாதிடுவதும் அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதுமான அதற்கும் அப்பால் தர்மசேனர் என்கின்ற அந்த தலைமை பதவியையும் அவர் அடைந்தபோது இந்த வாழ்க்கை முற்றாக அவருடைய மனதிலிருந்து நினைவிலிருந்து அகன்று விடுகின்றது. அதனாலே அவர் வருகைக்காக காத்திருந்த திலகவதியாருக்கு மிக துன்பமாக இருக்கின்றது. பாடலிபுத்திரம் சென்ற அந்த மருள் நீக்கியார் தன்னுடைய பெயரையே தர்மசேனர் என்று மாற்றிக்கொண்டு சமண சமயத்திலே சேர்ந்து அங்கே நிரந்தரமாக தங்கிவிட்டார் என்ற செய்தி அவர் கேட்டபோது அவருக்கு மிக குழப்பமாக இருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து அதை விடுத்து தம்பிக்காக வாழ வேண்டுமென்று நினைத்து அவனை உருவாக்கி அவன் கலைகளை கற்று நல்லறிவு பெற்று வர வேணும் திரும்பி வர வேணும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே அந்த வாழ்க்கையிலும் ஒரு இடர் அவரை சந்திக்கின்றது. இது எப்படி மீள நான் திருப்பி என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த துன்பத்தை நான் பொறுத்துக்கொள்வது எப்படி? அங்கு சமயம்தான் அவருக்கு வழிகாட்டினான். வாழ்ந்த வாழ்க்கை தான் எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் இல்லை அதாவது விடுத்து போகக்கூடிய ஒரு நெறி எனக்கு காட்டியது. அதனாலே திலகவதியார் மருள் நீக்கியாருடைய நினைப்பை விடுத்து அதாவது அவரை முற்றாக பிரிந்தவர் போல் நினைத்து தன்னுடைய சமய வாழ்க்கையை தொடர்கிறார். இது பெண்களினுடைய உறுதிப்பாடு என்று சேர்க்கலார் நீங்கள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். கொண்ட கொள்கையிலே பிடிவாதமாக இருப்பார்கள் என்று கூறுகின்ற அந்த கூற்றுக்கு இணங்க திலகவதியார் சைவம்தான் தன்னுடைய வாழ்வியல் என்று அந்த எடுத்த முடிவை மாற்றாமல் அந்த வாழ்க்கையை தொடர்கிறார். அதனாலே பேராத பாச பிணிப்பு ஒழிய பிஞ்சகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடியார் தனக்கு உரிய அன்புக்குரியவனாக இறைவனை தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு பாச பிணிப்பு ஒழிய இந்த உற்றார் பெற்றார் உறவினர் உடன்பிறப்புகள் என்ற அந்த பாச பிணிப்புகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நீரார் கெடில வடநீள் கரையில் நெடு பெரும் சீரார் திருகை திருவதிகை வீரட்டானத்தினுடைய அந்த கோயிலிலே உறைகின்ற அவரையே தனக்கு உறுதுணையாக கொண்டு வாழ்க்கையை தொடர்கிறார். இதுதான் சேர்க்கலார் காட்டுகின்ற வழி. தீராத துன்பத்திலே இருக்கும்போது நம்பிக்கையோடு இவர்கள் எங்களோடு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தவர்கள் பிரிந்து செல்லுகின்ற போது உண்மையிலே அதெல்லாம் பாசப்பிணிப்புத்தான். இந்த பாசப்பிணிப்புகள் எல்லாமே ஒரு நாள் எங்களை விட்டு அகன்றுவிடும். ஆனால் அகராத சீரார் திருவதிகை வீரட்டானத்தை திருவதிகையிலே என்கின்ற திருக்கோயிலை வீட்டிருக்கின்ற அந்த இறைவன் எங்களோடு உறுதியாக எப்போதும் இருப்பார் என்கின்ற அந்த உண்மையை திலகவதியாருடைய அந்த முடிவின் ஊடாக அவருடைய வாழ்வின் ஊடாக
சைவ சமய வாழ்க்கை என்பது இதுதான் என்பதை சேக்கலார் மிக அழுத்தமாக பதிவு செய்கின்றார். அந்த வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்பதுதான் இங்கே எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய கருத்து. நம்முடைய துன்பங்களை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு, அந்த துன்பங்களிலிருந்து விடுவதற்கு ஒரு திருக்கோவில் வழிபாடு எமக்கு முழுமையான ஆறுதலை தரும், மகிழ்ச்சியை தரும் என்கின்ற ஒரு நல்ல செய்தி பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திலகவதியார் என்கின்ற அந்த பெண்ணடியார் காரைக்கால் அம்மையாருக்கு பின்னர் எங்களுடைய சமய வரலாற்றிலே நாம் நேரிலே காணுகின்ற அந்த அம்மையார். ஆனால் அவருக்கு பெரிய புராணத்தில் சேக்கலார் தனியாக ஒரு புராணம் பாடவில்லை. பாடாவிட்டாலும் திருநாவுக்கரசருக்கு பாடிய அந்த பாடல்களுக்கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக விரிவாகத்தான் சொல்லி கொண்டு போகிறார். இன்னும் சொல்லப்போனால் நாவுக்கரசரை உருவாக்கியவர் திலகபதியார் என்கின்ற ஒரு முற்றுமுழுதான உண்மையை அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த தனியாக வரலாறு நான் பாட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த நான்கு அடியார்கள் என்று பெருமையாக பேசப்படுகின்ற அடியார்களில் மிகவும் மூத்தவரான அந்த நாவுக்கரசருடைய வரலாறு திலகவதியாருடைய வரலாறிலே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதையும் அங்கே அவர் கூறி போந்திருக்கின்றார். அந்த வகையிலே திருக்கோயில் தொண்டுதான் வாழ்க்கைக்கு அமைதியை தரும், மகிழ்ச்சியை தரும் என்கின்ற உண்மையை திலகவதியாருடைய வரலாற்றினூடாக எடுத்து சென்று திருநாவுக்கரசருக்கு இணைக்க இருப்பதை முன்னோடியாக சொல்லிவிடுகின்றார். தர்மசேனர் என்று பட்டம் பெற்று வாழ்கின்ற நிலையிலே நாவுக்கரசர் நினைக்கிறார், எனக்கு இந்த வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை என்று பழைய வாழ்க்கையை முற்றாக மறந்திருக்கின்றார். ஆனால் திலகவதியாருடைய உள்ளத்திலோ என்னுடைய தம்பியினுடைய வாழ்க்கை திசை மாறி சென்று விட்டது, அது மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றதற்காக ஒழுங்கான திருக்கோவில் பணியை செய்வதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை மீண்டு வரும் என்று அவர் நினைக்கின்றார். அந்த நினைப்பு வீண் போகவில்லை என்பதைத்தான் பெரிய புராணம் பதிவு செய்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த திலகவதியாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு கேள்வி வருகின்றது. யார் மட்டுமில்லை, தனியாக ஒரு பெண் வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால் எப்படி வாழ முடியும்? பலருடைய அதான் இளமை பருவம், ஏற்கனவே நாங்கள் சொன்ன மனவினை பருவம் 12 வயது, இன்னும் வரக்கூடிய 10 வயது என்று சொன்னால் 10 வயது கூட இன்னொரு 6 ஆண்டுகளை போட்டால் அவர் இன்னும் 20 வயதுக்குள்ளே இருக்கின்ற இளம் பெண்ணாகத்தான் இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு இளம் பெண் வெளியே சென்று தொண்டு செய்யலாமா என்றெல்லாம் கேள்வி வரலாம். ஆனால் அந்த தொண்டு அமைதியான தொண்டாக, திருக்கோயில் தொண்டாக இருக்கின்ற போது சுற்றம் சூழல் ஊர் அயல் எல்லாமே அந்த தொண்டை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக திலகவதியாருடைய தொண்டு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தொண்டாக மட்டுமன்றி எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற தொண்டாக இருந்தது. அந்த வகையிலே புலர்வதன் முன் எழுந்து திருக்கோவிலுக்கு சென்று அலகிடுகின்றார். திருக்கோவில் இருக்கின்ற அந்த குப்பகூளங்கள் எல்லாம் திருவரகிட்டு தூய்மை செய்கின்றார். அதன் பின்னர் குற்றமற்ற சாணத்தினாலே அந்த திருக்கோவில் மண்டபங்களையெல்லாம் அவர் மெழுக்கிடுகின்றார். இங்கே ஒரு செய்தி ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்டபங்களுக்கு கல் தளங்கள் பதிக்கப்படவில்லை, மண்ணினாலே தான் இந்த மண்டபங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த மண்ணினாலே அமைக்கப்பட்ட மண்டபங்களை ஒவ்வொரு நாளும் சாணத்தினாலே மெழுகுகின்ற வழக்கம் இருந்தது. சாணம் என்பது இன்றைக்கு கிருமி நாசினி என்று புதிய ஆய்வு கண்டுபிடிப்பாக கூறுகிறார். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பலர் வந்து பழகுகின்ற போகின்ற இடத்திலே இந்த சாணம் மெழுக்கி இருப்பதனால் தொற்றுக்கு இடமில்லை என்று முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதை பட்டறிஞர்களே உணர்ந்திருந்தார்கள். அதனால் திலகவதியாருடைய தொண்டு வரவேற்கப்பட்டது. வெறுமனே வீட்டை மட்டும் சுத்தப்படுத்துகின்ற போது சாணத்தினாலே மெழுகுவதோடு பலர் வந்து வழிபாடு செய்கின்ற திருக்கோவில்களிலும் இந்த மெழுக்கை நாங்கள் நடைமுறையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கற்பித்தல் அவர் அங்கே கொடுக்கின்றார். அதனாலே அவர் விடியற்காலையில் எழுந்து கோயில் சுற்றுப்புற சூழலை துப்புரவு செய்து அதன் பின்னல் குற்றமற்ற சாணியினாலே, அதாவது எந்த விதமான கழிவும் இல்லாத சாணத்தினாலே மெழுகிட்டு அதன் பின்னர் சூழ இருக்கின்ற இந்த மலச்செடிகளில் இருக்கின்ற மலர்களையெல்லாம் கொண்டு வந்து மாலைகளாக தொடுத்து வைக்கின்றார். அவ்வாறு எல்லோரும் அதை செய்வதற்கு வழிகாட்டுகின்றார். திலகவதியார் இன்று மழுகுகின்றார், நாளைக்கு அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு பெண் சேர்ந்து மழுகின்றார். இன்றைக்கு அந்த அரிய காட்சி எங்களுக்கு திருக்கோயிலில் காண முடியாது. ஆனால் என்னுடைய சிறு பிராயத்திலே நான் பார்த்துருக்கின்றேன், ஒரு பெண் கோயில் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்ய புறப்படுகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு பின்னே பலர் போவாங்க. அதிகாலையிலே தங்களுடைய வீட்டு கடமைக்கு முன்னே இந்த திருக்கோயில் கடமையை செய்த பெண்களை நான் கண்டிருக்கின்றேன். அந்த பயிற்சி எங்களுக்கு இப்போது இல்லை. கோயில் தூய்மையாக இருக்க வேண்டும், எங்களுடைய பணி அதிலே இணைந்திருக்கிறது என்று உணர்ந்து கொண்டார். அந்த வகையிலே அவருடைய வருத்தம் ஒன்றுதான் மனத்திலே ஒரு மாளாத மறுவாக இருந்தது. என்னுடைய தம்பி இந்த மருள் நீக்கிய தர்மசேனராக மாறிவிட்டான்,
அவன் எப்படியாவது திரும்பவும் அருள்நீக்கியராக வர வேண்டும். அவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு இறைவனுக்கு எந்த வேண்டுதலும் செய்ய வேண்டிய இருப்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஆழமாக இருந்த அந்த உணர்வு, தம்பியை பற்றிய அந்த ஒரு பாசம் அவரை விட்டு விலகவில்லை என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது. அந்த வகையிலே மீண்டும் அருள்நீக்கியார் வர வேண்டும் என்ற நிலைப்பிலே வழிபாடு செய்து கொண்டு நாளாந்தம் அவர் வழிபடுகின்ற போதெல்லாம் அருள்நீக்கியார் சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு திரும்ப வேண்டும். இது நாளாந்தம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற போது அம்மை அறியாமலே அந்த நினைப்பு நிறைவேறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் முன்னோர்களிடையே இருந்தது. அது இன்றைக்கும் பொய்த்து போகவில்லை. வேணுமென்றால் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இன்றைக்கு நான் கோயிலுக்கு போக வேணும்னு நினைத்து கொண்டால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் நினைக்காத நேரத்திலே அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது வழிபாட்டினாலே மனத்திலே நினைக்க அந்த வழிபாடு உங்களுக்கு வாய்ப்புகளை தரும் என்று சொல்லுகின்ற ஒரு மருந்து என்று கூட சொல்லலாம். அந்த வகையிலே தளபதியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களையும் இப்போது மறந்துவிட்டார். ஆனால் ஒரு துன்பம் அவருக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதைத்தான் சர்க்குலர் சுட்டி காட்டுகின்றார். பற்று விட்டேன் என்று அவர் முன்னர் சொன்னாலும் அவருடைய ஆள் மனதிலே, எங்களைப் போலத்தான் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொன்னாலும் எங்களுடைய ஆள் மனதிலே சில துன்பங்கள் அலை மோதிக்கொண்டு தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய மன துன்பத்தை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒன்றுமே நடவாத போது சிரித்த முகத்தோடு தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருப்பார். ஆனால் உற்று நோக்கினால் அந்த அவருடைய கண்களிலே அந்த சோகத்திரை மெதுவாக படர்ந்திருப்பது அத்தகைய உணர்வுள்ளவர்களுக்கு புலப்படும். அந்த வகையிலே தான் திலகவதியருடைய உள்ளத்திலேருந்து அந்த சோகம், தம்பி திரும்பி வர வேண்டும், அவன் வந்து இந்த வாழ்வை மீண்டும் தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த உடன்பிறப்பு என்கின்ற பாசம் அவருடைய மனத்திலிருந்து விலகவில்லை. ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு வகையாக நாங்கள் சொல்லலாம். சைவ சமயத்திலிருந்து இன்னுமொரு பிற மதத்திற்கு ஒருவர் செல்லுகின்ற போது அந்த பிற மதத்தவர்கள் இந்த சைவ சமயத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை உணரக்கூடும். அந்த குறையினால்தான் இவர் வந்திருக்கிறார் என்று எண்ணி செயல்படக்கூடும். அத்தகைய ஒரு குறையை, இல்லாத ஒரு குறையை உருவாக்கி கொண்டு சென்றிருக்கிறார் அருள்நீக்கியார் என்பதை திலகவதியார் உணர்த்த முற்படுகிறார். சைவ சமயம் ஒரு வாழ்வியலாக அமைந்து விட்டால் அதில் எந்த குறையும் இல்லை. சைவத்தினுடைய அடிப்படையே நீ செய்கின்ற கடமைகளினூடாக நீ இறைவனை அடைய முடியும். உனக்கு எந்த அறிவுரை கூட அல்லது கல்வி கூட உனக்கு தேவையில்லை. உனக்கு சில பயிற்சிகள் மட்டும் போதும். பயிற்சி என்று கூட அது சொல்லக்கூடாது. நீ செய்கின்ற இந்த தொண்டுகள், உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பழக்கி வைத்திருக்கின்ற இந்த திருத்தொண்டு, கோயில் தொண்டு என்று சொன்னார். கோயில் என்று சொன்னாலே பலர் சேர்ந்து தொண்டு செய்கின்ற இடம். வீட்டில் செய்கின்றது வேலை, அது எங்களுக்காக செய்கின்ற வேலை. ஆனால் திருக்கோயிலே தொண்டு செய்கின்ற போது எனக்காக மட்டும் நான் செய்யவில்லை, இந்த புற வீதியை நான் துப்புரவு செய்ய வேண்டும். இந்த வீதியிலே பல அடியார்கள் அடியளிக்க இருக்கிறார்கள், அங்க பிரதட்சிணம் செய்ய இருக்கிறார்கள். இன்னும் எம்பெருமான் திருவிழா வர இருக்கின்றார். அந்த ஒரு வீதியிலே எந்த விதமான புல் பூண்டு இல்லாமல் நடக்கின்றவர்களுடைய காலிலே முள் குத்துவதற்கு அங்கே முள் இருக்கக்கூடாது, கல் அடிப்பதற்கு கல் இருக்கக்கூடாது என்பது தன்னுடைய கையினாலே, கை விளக்கு மாற்றினாலே அதிகாலையிலிருந்து நாள்தோறும் துப்புரவு செய்கின்றார். இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது, ஏன் நாள்தோறும் துப்புரவு செய்ய வேண்டும்? அப்படி என்ன குப்பை கூலமாக அங்கே இருக்கிறது? அது அல்ல, அந்த பயிற்சி மனத்துக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். இந்த நேரம் இந்த கடமையை நான் செய்ய வேண்டும், இந்த கடமை என்னுடைய பொதுவான கடமை. அவர் அவ்வாறு செய்கின்றதுனாலே அவரை பார்த்து மற்றவர் அதை செய்ய தூண்டப்படுகிறார். நானும் கோவிலுக்கு சென்று இந்த தொண்டை செய்ய வேண்டும், திலகவதியோடு இணைந்து நான் செய்ய வேண்டும் என்று பல பெண்கள் இணைந்து கொண்டார். பெரிய புற வீதி, அந்த வீதியை திலகவதியினாலே தனியாக துப்புரவு செய்ய முடியாது. ஆனால் முடியாத நிலையிலும் இந்த துப்புரவு நடந்தது என்று சொன்னார். திருவீரட்டானம் என்கின்ற அந்த திருக்கோயில் மிக தூய்மையாக அழகாக இருக்கிறது என்று தேவாரங்களில் அது பாடப்பட்டிருக்கிறது என்றால் திலகவதியாருடைய பணி மற்றவர்களுடைய பணியாகவும் ஒரு இணைந்த பணியாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு விளக்கமாக தெரிகின்றது. அந்த வகையிலே கோயில் சூழலை துப்புரவாக்குகின்ற ஒரு பணியை முதலிலே அறிமுகம் செய்தவர் திலகவதியார் என்று கூட நாங்கள் சொல்லலாம். பின்னர் அப்பர் பாடுகிறார், சிலம்பூவோட தூபம் மறந்தறியேன் என்று அவர் பாடுகின்ற போது நிலபெருமார் என்னதியல் நீ நித்தலமம்பிரான் கோயிலுக்கு என்று அப்பர் பாடுவதற்கு வழிகாட்டியவரே திலகவதியார். குறிப்பாக சொல்லப்போனால் அப்பருடைய திருப்பதிகங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கோயில் புறச்சூழல்கள், அந்த சூழல்களுடைய காட்சிகள் எல்லாமே திலகவதியாருடைய பண்பட்ட திருத்தொண்டினாலே
பெற்ற அழகு காட்சிகளாகத்தான் இருக்கின்றன. இது ஒரு வாரம் நாங்கள் பொருத்தி பார்த்தால், அதாவது கோயில் தொண்டு வந்து திலகவதியார் வகுத்து கொண்ட தொண்டுகளை அப்பருடைய திருப்பதியங்களை பாடப்பட்டிருங்க திருக்கோயில் புற காட்சிகளோடு பார்க்கின்ற போது முழுமையாக பொருந்துகிறது. அதனாலே தான் அவருடைய கனவிலே இறைவன் தோன்றுகிறார். என்னுடைய அடியாள் நாளாந்தம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள், என்னுடைய தம்பி மீண்டு வர வேணும், மீண்டு இருக்கிற ஒரே ஒரு ஆசை அதுதான். இந்த உலகத்திலே திலகவதியாக இருக்கின்றிருக்கின்ற பற்றும் அதுதான், வேண்டுகையும் அதுதான். அதனாலே மருள்நீக்கியார் திரும்பி வர வேண்டும், தர்மசேனர் என்கின்ற அந்த பெயரை ஒழித்து இந்த மறு ஒழித்த இளம்பரை மீண்டும் மறு ஒழித்த இங்கே அதற்கு மறு வந்துவிட்டது. குறிப்பாக சொல்லப்போனால், வளர்கின்ற போது நிலவிலே தோன்றுகின்ற அந்த மறு நாவுக்கரசருடைய வளர்ச்சியிலும் இங்கே தென்படுகிறது. அவருடைய இளமை பருவத்தில் அவர் தன்னுடைய ஈர்ப்பினாலே சமண சமயத்தை சார்ந்து சமண சமய கருத்துக்களால்தான் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் என்று பரப்புரை செய்கின்ற ஒரு கடமையை தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறார். அவரை மீட்டு வருவதென்பது எளிதான காரியமல்ல. இன்னும் பாடலி புத்தகத்தில் இருக்கின்றார், தொலைவிலே சென்றிருக்கின்றார். அயலூராக இருந்தால் கூட்டி சென்றிருக்கலாம், அல்லது செய்தி அனுப்பி ஆளை வரச் செய்திருக்கலாம். ஆனால் இங்கே அவ்வாறு செய்ய முடியாதே. எந்த நாளும் அவர் துன்பப்பட்டு இறைவனை வேண்டுகை செய்கின்ற போது ஒரு நாள் இறைவனுடைய இறைவன் அவருடைய கனவிலே தோன்றுகிறார். தோன்றி சூளை கொடுத்து நாம் தடுத்தாழ்வோம். இந்த கனவிலே வருகின்ற சில செய்திகள் நாம் இன்றைக்கு ஒரு கனவு கண்டோம் என்று வைப்போமே, காலையை எழும்பி நினைத்து பார்த்தால் கனவு முற்றாக நினைவில் இருக்காது. ஆனால் சில கனவுகள் துண்டு துண்டுகளாக நினைவிலே இருக்கும். எழுந்து அவற்றை பொருத்தி பார்த்தால் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் விடியற் காலையிலே நாம் காணுகின்ற கனவு திட்ட தெளிவாக எங்களுடைய நினைவிலே இருக்கும். அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கூறக்கூடிய நிலையும் இருக்கும். அதற்காக விடியற்காலையிலே கண்ட கனவு பலிக்கும் என்றும் சொல்லுவார். இது ஆள் மனதிலே எங்களுக்கு உறக்கத்திலே கிடக்கின்ற எண்ணங்களெல்லாம் தங்களை அறியாமல் செயல்படுகின்ற போது அது செயல்பட்டு தனக்குள்ளே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவை வெளிப்படுத்துகிறதான் கனவென்று கூட இந்த காய்வு சொல்லுகின்றது. என்னுடைய அனுபவத்திலே நான் இது கண்டிருக்கேன். இரவு முழுக்க நினைத்து இந்த நினைவின் காரணமாக நான் ஏதாவது செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் விடியற் காலையில் ஒரு கனவாக அது வந்து யார் ஒருவர் சொல்வது போல இந்த முடிவு பொருத்தமாக இருக்கும் என்று கனவு கண்டது. அவ்வாறு கண்ட கனவு நினைவிலே இருந்தால் அந்த முடிவை எடுத்துக்கொண்டு அந்த செயல்பாட்டை நிறைவாக செய்யலாம். ஆனால் நினைவிலே இல்லாவிட்டால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. இது இன்றைய எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுடைய மனநிலையிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு செய்தி. ஆனால் அந்த காலத்தில் யாரு மட்டும் இல்லையிலே ஒரே ஒரு பட்டாக இருக்கின்ற தன்னுடைய தம்பி மட்டும் மீண்டு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகை செய்கின்ற போது இறை சிந்தனையோடு அவர் இருந்ததினாலே இறைவன் அவருடைய கனவிலே தோன்றி ஒரு வழி சொல்லுகின்றார். அதாவது சூளை மடுத்து ஆளும். இந்த சூளை மடுத்து ஆளும் என்று சொல்லியிருக்கலாம், அங்கே சூளை நோய் என்று சொல்லவில்லை. அந்த நோய் ஒரு அறியாத நோயாக புதிய நோயாக இருந்திருக்கின்றது. சூள நோய் என்பது இரண்டு இடத்திலே நாங்கள் பையபேசென்று பாண்டியர்க்காகவே என்று சம்பந்தருடைய வரலாற்றிலே வெப்பு நோய் என்று அதை சொன்னார். அது வெப்பு நோய் என்று சொன்னால் ஒரு தீராத காய்ச்சல் உடம்பு முழுவதும் பொம்மையாக இருக்கின்றது என்று அந்த வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆனால் இங்கே நாவுக்கரசருடைய வரலாற்றிலே சூளை நோய் என்கின்ற அந்த சொல் முதல் முதலாக சேக்கிழாராலே பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நோய் திடீரென அவரை வந்து சூழும். அந்த நோயினுடைய அறிகுறியை கூட அவர் திலகவதியாருக்கு கனவிலே சொல்லவே, இங்கே தான் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த கொடிய நோயான கொரோனா ஒரு அந்த நோயை ஒப்பிட்டு பார்க்கலாம் போல எனக்கு தோன்றுகிறது. யாருமே கேட்டிராத, யாருமே அனுபவித்திராத ஒரு கொடிய நோய் வரும். அது சூளை என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று பொருள் கொண்டிருக்கலாம். ஆனால் அது கொடிய நோய் என்றும் தெரியாது. திலகவதியாருக்கு அது வந்த வரும்தான்னு தெரியும். ஆனால் அது கொடிய நோயாக இருக்கும் என்பது தெரியாது. அதனாலே சூள நோய் மடுத்து ஆளும் என்கின்ற செய்தி இன்றைக்கு இந்த உலகெங்கும் பறந்து உலக மக்களையே மிக துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த தொற்று, இந்த தொற்றை தீர்வதற்கு என்ன வழி என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் பெரிய புராணம் தான் வழிகாட்டுகிறது. எங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளை மீள நாங்கள் ஒழுங்காக எங்களுடைய மன தூய்மையோடு செய்ய வேண்டிய காலகட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது காலத்தினுடைய அழைப்பு. சொல்லுவார்கள், காலம் சில வேளை எங்களுடைய கை கண்முன்னே கை நீட்டி நிற்குமாம். நீ அன்று செய்த அந்த கடமையை இன்று மறந்திருக்கிறாய், அதை உனக்கு நினைவூட்டுவதற்கு நான் முன்னே நிற்கிறேன், நான் வேறு வடிவில் வந்திருக்கிறேன். அப்படித்தான் இன்றைக்கு கொரோனா நோய் வந்திருக்கிறது. நாம் மறந்து போன விடயங்கள்,
இன்றைக்கு இந்த கொரோனா என்ற நோய் வந்த பின்னர் நாம் மீள நினைத்து பார்க்கின்ற செய்திகளையும் நடைமுறைகளையும் பார்க்கின்ற போது இது திட்ட தெளிவாக தெரிகின்றது. சூழ நோய் வந்த பின்னர் தான் திலகபதியாரிடம் நாவுக்கரசர் வந்து சேர்ந்த பின்னர் தான் அவருக்கே தெரிகிறது, நான் விட்டு சென்ற விடயங்கள் தான் இதற்கு காரணம். அவ்வாறு பெரிய புராணத்திலே நீங்கள் விட்டு சென்ற நடைமுறைகள் உங்களுக்கு தீராத துன்பத்தை தரும் என்று ஒரு அறிவுரை பதிவு செய்யப்பட்ட போதிலும் நாம் அதை பார்க்காமல் இருந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஓம் தொலைக்காட்சி ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறது. உலகம் முழுக்க இது எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் சைவ வாழ்வியலிலே தங்களுடைய மனத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது தெளிவான விளக்கம். நாம் இந்த கடமையை செய்யவில்லை, என்னுடைய தெய்வ கடமையை நான் செய்யவில்லை, திருத்தொண்டை நான் செய்யவில்லை, அதனால் என்னுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு தொற்று நோய் வந்துவிட்டால் எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நேர்த்திக் கடன் என்று ஒரு நேர்த்திக் கடன் வைப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் அம்மை என்ற நோய் வந்துவிட்டது என்று வைப்போமே, அம்மை நீங்கி நாம் முழுக்கு செய்த பின்னர் உனக்கு நான் பொங்கல் மடை செய்வேன், தைப்பாளையம் போடுவேன் என்று நேர்த்தி வைப்பார். வெப்பமான நோய் வந்தால் குளுமையான மடைப்பண்டம் செய்வேன், அந்த நோய் தீர உடனடியாக உன் கோவிலுக்கு வருவேன், பால் செம்பு எடுப்பேன், கற்பூரச் செட்டி எடுப்பேன், காவடி எடுப்பேன் என்று தன்னுடைய மனத்துக்குள்ளேயே தன்னுடைய இப்போது அனுபவிக்கின்ற துன்பத்தை அது துன்பமாக நான் எண்ணாமல் உனக்கு நான் இந்த மடையை செய்வதற்கு என்னுடைய முழுமையற்றியை செய்வேன் என்று அதை நிறைவேற்றுவார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் இந்த வெப்பு நோய் வருகின்ற காலகட்டத்திலே குறிப்பாக பங்குனி மாதத்திலே அம்மன் திருக்கோவில்களிலே இந்த தயிர்பாளையம் என்கின்ற அந்த மடை நடக்கும். குளிர்மையான தயிரிலே வெண்பொங்கல் செய்து அதில் நிறைய கலந்து அதை எல்லோருக்கும் கொடுப்பார்கள். கட்டாயம் இந்த மடை பொருளை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி செய்யாதவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள், செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கும் மறந்துவிட்டோம். எங்கேயாவது ஒரு உணவு விடுதியிலே தயிர் சாதம் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நீ இதை செய்ய பழகு, இதை மற்றவர்களுக்கு செய்து கொடு, உனக்கு நோய் வருகின்ற போது அதை மடைப்பொருளாக ஆக்கி மற்றவர்களுக்கு கொடு என்கின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதனாலே தான் வெப்பு நோய் வருகின்ற காலத்திற்கு ஏற்ற மருந்தையும் சொல்லி போனார்கள். இங்கே சூழ நோய் என்கின்ற நோய் கனவிலே சொன்னபோது திலகபதியாருக்கு அது நோய் வருமென்று தெரியும், ஆனால் அது எப்படிப்பட்டது, எது அதற்கு மருந்து என்று தெரியாவிட்டாலும் அவருடைய மனத்துக்குள்ளே ஒரு மருந்து அங்கே இருந்தது. நான் எப்படி என்னுடைய தம்பியை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இறைவன் வந்து கனவிலே அவன் வருவான் என்று தடுத்து அவனை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள்வா, அவரே வழிகாட்டியிருக்க. உள்கடையாக முன்னோர்கள் கற்றுத்தந்த திருத்தொண்டுக்குள்ளே எங்களுக்கு மருந்து இருக்கின்றது என்று மறைமுறமாக சுட்டி காட்டுகின்ற இடம்தான் இந்த சேக்கலாருடைய பெரிய புராணத்திலே நாவுக்கரசருடைய வரலாற்றில் திலகபதியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு மிக அழகாக தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று கொரோனா நோய் வந்துவிட்டது என்று நாங்கள் அஞ்ச தேவையில், எங்களிடம் மருந்து இருக்கிறது. நம்முடைய முன்னோர் சொல்லித்தந்த வழிபாட்டு மரபுகளை நாம் ஒழுங்காக செய்து அந்த செயல்பாட்டை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இதனால் நீ நோயிலிருந்து மீண்டு வருவாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மூட்டுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணியை செய்வதற்காகத்தான் மீண்டும் பெரிய புராணத்தை நாங்கள் படிக்க வேண்டும். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை வரலாறுகளுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற நோய் பற்றிய குறிப்புகளை கூட மிக துல்லியமாக ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாவுக்கரசருடைய சூழ நோய் எம்மை பற்றி இருக்கின்ற கொரோனா போல சூளை அகன்றது போல இதுவும் அகன்றுவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.